ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இபிஎஃப்ஓ நிறுவனம் சொல்லப்படுற எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் ரெண்டு வகையான கேட்டகரியில் 577 காலி பணியாளர்கள் இருக்கிறதாகவும் டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அமலாக்க அதிகாரி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் பை அக்கௌண்ட் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு ஜாப். இதுக்கு பார்த்திங்கன்னா 418 வேகன்சி இருக்கிறதாகவும், இந்த ஜாபுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஏதாவது ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி படிச்சிருக்கணும், அதோட உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவில் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடிக்கு 10 வருஷம் வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் அசிஸ்டன்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர்னு சொல்லி அதுக்கு 159 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏதாவது ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி படிச்சிருக்கணும், படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஜாபுக்கு வயசு வரம்பு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே போல தான் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடிக்கு 10 வருஷமும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 17/3/2023 அன்னைக்கு கடைசி தேதியாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான தேர்வு முறை பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எழுத்து தேர்வில் ஆங்கிலம் மற்றும் பொது அறிவு பகுதியில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும்னும், இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நடக்கணும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெறீங்களோ அவங்க நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.upscionline.nic.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்னுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ஐ என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த யூபிஎஸ்சி ஜாபுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்னிலிருந்து அப்ளை பண்ணலாம். 17/3/2023 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை டிகிரி முடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.